மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது ஆர்கானிக்கான காய்கறி இல்லைன்னா என்ன பண்ணுறது? இந்த டவுட்டு நிறைய பேருக்கு இருக்குது. ஆக்சுவலி ஆர்கானிக்குன்னு சொல்லி அதை தனியாகலாம் பிரிக்கக்கூடாது. காய்கறி பழம் உணவுப் பொருள்னாலே அது இயற்கையில் விளைவிக்கப்பட்டதாக தான் இருக்கணும். ஆனால் இப்போது நம்ம நிலைமை அப்படி இல்லை. ஸோ இப்போது மியூக்கஸ்லெஸ் டயட் ஃபாலோ பண்ணும்போது நம்ம அதை பச்சையாகவே சாப்பிடுவோம் சமைக்காமல். ஸோ அதை அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்ற பயம் நிறைய பேருக்கு இருக்குது. அப்படியெல்லாம் அவ்வளோ பயப்பட தேவையில்ல, நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நான் ஒரு 5 மாதம் அப்படியே தான் சாப்பிட்டேன். எதுவுமே ஆர்கானிக்கான காய்கறி இல்லை, எதுவும் எல்லாமே அந்த நார்மலான காய்கறி தான், மார்க்கெட்டில் நார்மலாக கிடைக்கக்கூடியது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா, எங்கே விவசாயிகளே விற்கிறாங்க பாருங்கள், ஏதாவது கிராம சந்தை இல்லை உழவர் சந்தை ஏதாவது இருக்கும், அங்கங்கே ரோட்லேயே பார்த்திங்கன்னா அந்த ஃபார்மர்ஸே விற்பாங்க. ஒரு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு உங்களுக்கு அந்த மாதிரி எது கிடைக்குதோ அதை வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரொம்ப முக்கியமாக உங்களால் காசு செலவு பண்ணி வாங்க முடியறதா இருக்கணும். உண்மையிலேயே ஆர்கானிக்கான ஒரு பொருளாகவே இருந்து அது விலை அதிகமாக இருக்குன்னா அது உங்களால் ஒரு 2 நாள் 3 நாள் தான் வாங்க முடியுதுன்னா அப்படி இருக்கக்கூடாது. ரொம்ப நாள் அட்லீஸ்ட் ஒரு 2 மாதம் அந்த மாதிரி டைமுக்காவது உங்களால் வாங்க முடியற அளவுக்கு இருக்கணும். ஸோ அது நார்மலான காய்கறியாக வாங்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் மியூக்கஸ்லெஸ் டயட்டில் இருக்கும்போது கூட மற்ற கெமிக்கல்ஸு சமைத்த உணவுகள் அந்த கண்ட எண்ணெய்கள் அந்த எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ அதனால் உங்கள் உடம்பு நல்லா சூப்பர் ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்லேருந்து நியூட்ரிஷனை நல்லாவே எடுத்துக்கும். முக்கியமாக சொல்லப்போனால் இதில் ஒரு ஃபாஸ்டிங் அந்த ஸ்டேட்டுக்குள்ளே நம்ம போயிடுவோம். ஸோ அப்போ உடம்பு செம்ம ஆக்டிவாக இருக்கும், இருக்கக்கூடிய கழிவு எல்லாத்தையும் செம்மையாக டீடாக்ஸ் பண்ணும். ஸோ அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்ல. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆர்கானிக்கான பொருள்லாம் வாங்கணும்னா அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும், அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏமாந்துருவீங்க, ஏதாவது நார்மலான பொருளுக்கு அதிகமாக காசு கொடுத்து வாங்கிட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஆர்கானிக் பொருளை பற்றி உங்களுக்கு தோணுது அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தா வாங்கவே மாட்டீங்க, ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், ஷேப்பெல்லாம் கரெக்டாக இருக்காது. ஸோ அந்த விஷயம்லாம் இருக்காது. நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா சீக்கிரம் கெட்டுரும், ஒரு 2 நாள் 3 நாளையே கெட்டு போயிடும். ஸோ அதனால் உங்களுக்கெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதும் தெரியாது. இல்லை ஆர்கானிக் பொருள்லாம் வேணும் அப்படின்னு உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குன்னா ரோட்டில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள். சும்மா போகிற வழியில் எங்கேயாவது காட்டு பக்கம் அங்கே எங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது கீரை செடி அது இதெல்லாம் இருக்கும். அந்த பாவக்காய் சுரக்காய் எல்லாம் சும்மா ரோட்டில் குப்பமேடு மாதிரி இருக்கும், அங்கெல்லாம் கூட முளைச்சிருக்கும். சொல்லப்போனால் அதுதான் உண்மையான ஆர்கானிக், உங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் செடி அதெல்லாம் காய்கள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இப்போதைக்கு பார்க்க போனால் பெஸ்ட்டு. ஸோ குப்பை, ஏன்னா இப்போ இருக்கிற குப்பையெல்லாம் வேஸ்ட், இப்போ இருக்கக்கூடிய குப்பைகள் டாக்ஸிக் கெமிக்கல் அந்த மாதிரி தான் இருக்குது. எலக்ட்ரானிக்ஸு அது இதெல்லாம் போட்டு ரொம்ப ஒரு மாதிரி மோசமான இதுவாக தான் இருக்குது. முன்னாடி குப்பைன்றது சும்மா ஆர்கானிக்கான விஷயங்களாக தான் இருக்கும். உண்மையான ஃபார்மர்ஸ் நல்லா நிறைய பேர் பண்ணுறாங்க, ஆனால் அது உற்பத்தி ரொம்ப கம்மி, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் உங்கள் டைமை ரொம்ப செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த டயட்டை மட்டும் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும் அப்படின்றத மட்டும் பார்த்துக்கோங்க. மற்ற கெட்ட ஜங்க் ஃபுட்டெல்லாம் எதை எடுக்காமல் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். ஆர்கானிக் தான் வேணும் அப்படின்னு ரொம்பலாம் ஒன்றும் பயப்படுத்தாவில்ல. மியூக்கஸ்லெஸ் டயட்டை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்கள். இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.